friends, welcome to Better's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து பாத்தீங்கன்னா ரோட் சைடு காளான். இது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணும்போது சாஸ் போடணும், ரோட் சைடுல வந்து சாஸ் போடுவாங்க. நான் எந்த ஒரு ஸ்டோர்லயும் வந்துட்டு சாஸ் அப்ளை பண்ணிலாம் பார்க்கல, குழம்பு மாதிரி வச்சு அதுதான் வந்துட்டு ஊத்தி கொடுப்பாங்க. இதை நான் இன்பர்சனலா நான் காலேஜ்ல வேலை பார்க்கும்போது என் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்துட்டு காளான் ஷாப் வச்சிருந்தான். அவன்கிட்ட எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத அந்த கடையில அவன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மெத்தட வந்துட்டு அவங்க நான் கேட்டு கத்துக்கிட்டு உங்களுக்காக வந்துட்டு நான் இந்த டிஷ்ஷை வந்து பண்ணி போடுறேன். ஸோ டெஃபினட்டா நீங்க இதுவரையும் யூடியூப்ல பார்த்த சேனலை விட இது கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். இது உங்களுக்கு கண்டிப்பான முறையில ரோட் சைட்ல நீங்க ஷாப்ல காளான் மாதிரியே இருக்கும். நேரம் நான் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இந்த குவாரண்டைன்ல வந்து நான் ரொம்ப இந்த டிஷ்ஷை மிஸ் பண்றேன். அதுக்காக இதை நான் கத்துக்கிட்டு உங்களை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுன்றதுக்காக வேண்டி இந்த டிஷ்ஷை வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஸோ டெஃபினட்டா உங்க வீட்டில் நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. செமையா இருக்கும் டேஸ்ட். அக்சர் உங்களுக்கு நீங்க ரோட் சைட் ஷாப்ல சாப்பிட்ற காளான் மாதிரியே இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. இட்ஸ் கோஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சில்லி பவுடர், மட்டன் கரம் மசாலா, சிக்கன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு காளான் ஒரு கப்பு, மைதா மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளார் மாவு, அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு தேவைக்கு அளவுக்கு, தண்ணி வந்துட்டு தேவையான அளவு. இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்துட்டு கோஸ் எடுத்துட்டேன். ஃபுல்லாக கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு கோஸும் கொஞ்சமாக தான் காளான் ஆட் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1/4 வாசி வந்து கோஸும் கொஞ்சம் 1/4 வாசி காளானும் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. எல்லா ரெண்டையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தனியாக சால்ட் ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு இந்த போண்டா மாதிரி செய்கிறதுக்கு இந்த காளானுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவும் கார்ன்ஃப்ளார் மாவும் அது எவ்வளோ பிளெண்ட் ஆகி வரணும், உங்களுக்கு போண்டா மாதிரி போட வரணும், அதுக்கு எவ்வளோவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது பைண்ட் ஆகிற அளவுக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கரம் மசாலா, மட்டன் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் பவுடர். இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி மூணுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் மசாலா. உங்களுக்கு வந்து தண்ணி எவ்வளோ வந்து தேவையோ, உங்களுக்கு போண்டா போடுற பதம் தெரியும் இல்லையா கட்டிமா, அந்த பதத்துக்கு வந்துட்டு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காய போண்டா போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த காளான் கலர் வரும். அதுக்காக வேண்டி உங்களுக்கு வேணும்னா இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும் அப்படின்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு வேண்டாம். ஏன்னா சில பேர் கெடுதின்னு நினைப்பீங்க, அதனால் ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் கடாயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. இதுக்கு ஷேப்லாம் இல்லை, ஏன்னா நம்ம உதுர்த்து தான் விட போகிறோம். அதுக்காக சும்மா ஏதோ ஒரு ஷேப்பில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப மொறுமொறுப்பாக வரணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கிறிஸ்பினஸ் வந்தால் போதும், க்ரன்ச்சியாக இருந்தால் போதும். ரொம்ப வந்துட்டு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு க்ரன்ச்சி இருந்தால் போதும். பாருங்கள் ரொம்ப வந்துட்டு மொறுமொறுன்னு ஆவேனா ஓரளவு இதுவானால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம், இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இருக்க எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். நான் வந்துட்டு ஒரு இது பொறிச்சு எடுத்துட்டேன், ஒரு ரவுண்டு பொறிச்சாச்சு, அடுத்த ரவுண்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த ரவுண்ட் போட்டேன். இப்போ நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். 1 கப் அளவு வெங்காயம் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி புதினா சேர்த்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பட்டை லவங்கம் அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஜீரகம் இதுதான் வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் மசாலான்னு பார்த்தோன்னா இது தான். இதை போட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம், நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த குழம்பு பண்ணிடலாம். அது பாருங்கள், நான் அதே மாதிரியே பாத்திரம் எடுத்து செய்கிறேன், அந்த கடையில் வச்சுருக்க மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு அதை கரெக்டான இது வரும்ன்றதுக்காக வேண்டி அந்த பாத்திரத்தையே செய்கிறேன். அரைச்சி வச்ச விழுதை வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த போண்டாக்கு நம்மளுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்க மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வந்துட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா இதுதான் மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு மிச்சம் இருக்கிறத நான் நல்லா கரைச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு அரைச்சி ஊற்றிக்கலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 பவுல் தேவை. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும், கார்ன்ஃப்ளவர் மாவு அரைச்சி ஊற்றும்போது கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. ஏன்னா இது கொதிக்கணும், எதுவுமே நம்ம வதக்கி அரைக்கல, அதனால் நல்லா கொதிச்சிடணும். இப்போ நான் கொதிச்சோடனே இன்னொரு கடாயில் வந்துட்டு அந்த போண்டாவெல்லாம் உதுர்த்து விட்டுறேன். காளான் எல்லாத்தையும் உதுர்த்து போட்டுறேன். உதுர்த்தி போட்டுட்டு நல்லா பிச்சு பிச்சு உதுர்த்து போடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் அந்த கறிலீஸோட ஸ்மெல் வந்து நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். குருமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டுங்க. மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கட்டி ஆயிரும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணனால. ஏன்னா அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளெண்ட் ஆகி வரணும், அந்த காளானும் இதுவும் பிளெண்ட் ஆகணும். அதனால் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். காளான் போட்டுட்டு இந்த குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா கட்டி விழுந்துடும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டனால. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டி 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 அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மொத்தமாக ஊற்றுங்க. உங்களுக்கு சப்போஸ் கட்டியாகவே வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து ஃபுல்லாக ஊற்றி குழக்குழன்னு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் செமி கிரேவியாக இருந்தால் நல்லா கிரேவி மாதிரி இருந்தால் பிடிக்கும். அதனால நான் வந்து நிறைய குழம்பு ஊற்றிக்க போகிறேன். ஃபுல்லாக நான் பண்ணி வச்ச குழம்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் எனக்கு. அதனால் ஃபுல் குழம்பையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஃபைனலாக கொஞ்சம் கொதிக்கும் போது நல்லா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதனால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும், பிளெண்ட் ஆகணும் நல்லா இது எல்லாமே. ஸோ பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரியாச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த ஒரு இதில் இருக்குது. ஏன்னா கட்டி ஆயிரும். அதுக்காக வேண்டி இந்த பதத்துலேயே சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளோட ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்னும் மேலே வந்து வெங்காயம் கார்ன்லாம் ஆட் பண்ணால் தான் வந்துட்டு அந்த காளானுக்கு ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பார்க்கும்போது எனக்கு நாக்குலாம் ஊறுது சாப்பிட்றதுக்கு. இருங்க, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அந்த கார்னை ஆட் பண்ணி சாப்பிட்டா தான் அந்த ஒரு க்ரன்ச்சியாக அந்த டேஸ்டியாக தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இருங்க, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி காட்டுப்போறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஸோ இதை பாருங்கள், டேஸ்ட் பண்ண சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி வந்து ரோட் சைட் காளான் டிஷ் செய்யறது அப்படின்றத பார்த்தோம். கண்டிப்பா உங்க வீட்டுல எல்லாருமே செஞ்சு பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட குப்போன்ற கமெண்ட்ஸை உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல தூறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல்ல சொன்ன மாதிரியே உங்களோட ஏதாவது ஃபியூச்சர்ல நான் டிஷ் பண்ணும், உங்களுக்கு ஏதாவது டிஷ் தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அந்த வீடியோ நான் பண்ணி அப்லோட் பண்றேன். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தரமான சமையல் சுவையான முறையில செஞ்சு காட்டுறதுக்காக மெட்ராஸ் குக்கிங் சேனல்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல நான் போடுற வீடியோஸ் வரும். சோ கண்டிப்பா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.